எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்து விட்டார். சுமந்து தீர்த்து விட்டு எல்லாத்தையும் முடித்து விட்டு நம்மளுக்காக அதை ஆயத்தமாக்கி வைத்திருக்கிறார். அவர் ஆயத்தமாக்கி வைத்திருக்கிறபடியினால் அது அப்படியே நம்மளுடைய வாழ்க்கையில் வருகிறது கிடையாது. நம்முடைய பங்கை செய்ய வேண்டும், விசுவாசிக்க வேண்டும், விசுவாசித்து அதை எடுத்து கொள்ள வேண்டும். நிறைய கிறிஸ்தவர்கள் வந்து ஜபம் பண்ணுறதே பார்த்தீங்கன்னா, ஜபம் பண்ணுவதே எதுவுமே இன்னும் நடக்காத மாதிரி, நம்ம ஜபம் பண்ணி தான் எல்லாம் நடக்கிற மாதிரி நினச்சிக்கிறாங்க. கோயிலுக்கே அதனால்தான் சிலர் வருவாங்க. சில சர்ச்சுக்கு ஏன் வருவாங்கன்னு கேட்டிங்கன்னா என்ன சொல்லுவாங்க, வாழ்க்கையில் கொஞ்சம் பிரச்சனை இருக்குங்க, அதான் கோயிலுக்கு போயிட்டுருக்கேன், சரியாயிரும், வந்தால் சரியாகும்னு சொல்லியிருக்காங்க, அதான் போயிட்டுருக்கேன்னு வாங்க. வந்தாலாம் ஒன்றும் சரியாகாது, ஏற்கனவே சரி ஆயிடுச்சு அப்படி நான் நம்ப ஆரம்பிக்க வேண்டும். ஜெபிக்க உட்காரும் போதே அதை எனக்காக தேவன் செய்து முடிச்சிட்டாரு. வியாதியாக இருக்கிறீங்க, தரித்திரத்தில் இருக்கிறீங்க, தேவையில் இருக்கிறீங்க அப்படின்னா, ஏதோ ஒரு காரியத்தை ஜபம் பண்ணுறீங்கன்னா, ஜபம் பண்ண தொடங்கும் போதே அதுக்கு பதில் ஏற்கனவே இருக்குது. அந்த பதில் தான் ஜபம் பண்ண போகிறோம். இப்போ ஜபத்தில் என்ன ஜபம் பண்ண போகிறோம், ஆண்டவரே எனக்கு பிரச்சனை இருக்குது, ஆண்டவரே எனக்கு வியாதி இருக்குன்னு ஜபம் பண்ணுறது கிடையாது. கல்வாரி சிலுவையில் எனக்காக நீர் வியாதி ஆனீர், சுகத்தை எனக்கு ஏற்படுத்தியிருக்கிறீர், அதை நான் எடுத்துக்கொள்கிறேன், அதான் ஒரு ஜபம் பாருங்க. இது எப்படி இருக்குன்னா, ஒரு மனிதன் ரொம்ப தண்ணி தாகம், தண்ணி தாகத்தில் செத்தே போயிடுவேன்னு சொல்கிறாரு, ஆனால் எங்கே நின்றுட்டு இருக்கிறாருனா கிணத்துக்கு பக்கத்தில் நின்றுட்டு இருக்கிறாரு. கிணத்துக்கு பக்கத்தில் நின்றுட்டு ஐயோ தண்ணி தாகமாக இருக்குது, ஐயோ அவ்வளோதான் நான் செத்து போயிடுவேன், முடிஞ்சு போச்சு, தாகமாக இருக்குதே இப்படின்னு சொல்கிற மாதிரி தான் அநேக கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. என்ன ஜெபம் பண்ணிருக்காங்க, ஆண்டவரே ஆசீர்வதியம், ஆனால் ஆசீர்வாதத்தில் தான் இருக்கிறாங்க, அதே அவங்களுக்கு தெரியல. ஆண்டவரே என்னை சுகமாக்கும், சுகத்தில் தான் இருக்கிறாங்க, ஆனால் அவங்களுக்கு தெரியல. ஆண்டவரே என்னை செழிப்பாக்கும், செழிப்பில் தான் இருக்கிறாங்க. இது ஏன் அப்படின்னா, அவர்களுக்கு எல்லாம் முடிஞ்சிருச்சுன்றதே தெரியல, சிலுவையை பற்றியே அறிவே இல்லை. கிறிஸ்தவத்தில் ஒரு முக்கியமான காரியம் என்னதுன்னா, எல்லாமே செஞ்சு முடிச்சிட்டாரு, செஞ்சு முடிச்சதான் நான் நம்பணும், அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. மற்ற மதங்களை மாதிரி நம்மளுக்கும் ஒரு நிறைய சடங்க சார், இதெல்லாம் செய்ய கடவுள் உனக்கு இதெல்லாம் செய்வார் அப்படி கிடையாது. அதான் அங்கே இருக்கு ஏகப்பட்ட இது இருக்கு கிடையாது. அவர் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டாரு, செஞ்சு முடித்ததை தான் நான் என்ன பண்ணணும், எடுத்துக்கொள்ள வேண்டும். கிறிஸ்தவ வாழ்க்கையே அவ்வளோதான், செஞ்சு முடிச்சிட்டாரு, செஞ்சு முடித்ததை எடுக்க வேண்டும். அப்போ இது எடுக்கிறதுக்கு எனக்கு என்னென்னா, என் மனசு அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேங்குது. ஏன்னா பாரம்பரியமாக நிறைய காரியங்களை நான் செஞ்சுட்டு வந்துருக்கிறேன் பாருங்கள், சின்ன வயசுலேருந்து நான் நிறைய காரியங்களை செஞ்சுட்டு இருக்கிறேன். அதாவது நான் ஏதாவது செஞ்சால் கடவுள் ஏதாவது செய்வார் அப்படி தான் எனக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப வருஷமாக இப்படி இருக்கிறதுனால என் மனசு அதை ஏற்றுக்க மாட்டேங்குது. நம்ம தான் செய்யணும்ல, அப்பதான் ஆண்டவர் செய்வாரு. நம்ம எதுவுமே செய்யறதுக்கு முன்னாகவே 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசு மரித்தார். நீங்க கடன்ல சிக்கிறதுக்கு முன்னாடியே உங்க கடனை தீர்த்துட்டார். நீங்க பிறக்கிறதுக்கு முன்பாகவே உங்களை சுகமாக்கி விட்டார். அப்ப நீங்க வியாதியில இருந்தீங்கன்னா என்ன பண்ணல, இன்னும் கிணத்து பக்கத்துல இருந்து இன்னும் இறைச்சி தண்ணி எடுக்காத மாதிரி சுகத்தை நான் எடுத்து கொள்ளவில்லை. ஆண்டவர் மேல தப்பு கிடையாது, ஆண்டவர் செய்யறதா இருந்தா செஞ்சிருக்கணுமே, இந்நேரம் ஏன் செய்யல, ஏன்னா அவர் செஞ்சு முடிச்சிட்டார். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே செஞ்சு முடிச்சிட்டாரு. செஞ்சு முடிச்சதுனால இப்ப நான் என்ன பண்ணும், நான் தான் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்ப நிறைய நேரங்கள்ல நான் என்ன பண்றேன்னா, எடுத்துக்கொள்வதற்கு பதிலாக நான் என்ன நினைக்கிறேன்னா, நான் அதை அடைய விரும்புகிறேன். அதுக்கு அது அதை நான் எப்படியாவது எடுத்துடணும்ன்ற முயற்சியில இறங்குறேனே தவிர, எனக்கு ஏற்கனவே இருக்குதுன்றத நான் நம்புறதே கிடையாது. கல்வாரி சிலுவையில் ஆண்டர் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டாரு, அதை நான் பெற்றுக்கொள்ளணும், அதை நான் எடுத்துக்கொள்ளணும். இந்த முயற்சியில் தான் இறங்கணுமே தவிர, தேவனை செய்ய வைக்கிறதுக்கு இறங்கக்கூடாது. நம்ம ஜபம் பண்ணுறோம்ல, நிறைய பேர்லாம் இந்த சங்கிலி ஜபம்லாம் பண்ணுவாங்க, 21 நாள் சங்கிலி, 40 நாள் உபவாச ஜபம், எல்லாம் ஜபம்லாம் பண்ணலாம், அதெல்லாம் வந்து தப்பு கிடையாது. ஜபம்லாம் பண்ணலாம், வேதத்தை வாசிக்கலாம், உபவாசம் இருந்து அதெல்லாம் பண்ணலாம், அதெல்லாம் கிடையாது. ஆனால் இவங்க உபவாசம் இருக்கிறதே எதுக்குன்னா, கடவுளை மாற்றுறதுக்கு இவங்க உபவாசம் இருப்பாங்க. எப்படி கடவுளை மாத்தணும், என் வாழ்க்கையில ஒரு பிரச்சனை இருக்கு, இந்த பிரச்சனை மாறணும், இந்த பிரச்சனை மாறுறதுக்கு கடவுள் ஏதாவது செய்யணும், கடவுள் அங்க சும்மா உட்கார்ந்து இருக்கிறாரு, அவரை நான் மாத்துறதுக்கு இங்க நான் உபவாசம் இருக்க போறேன், அவர் எந்திரிக்கிற வரைக்கும் நான் எந்திரிக்க மாட்டேன். இதெல்லாம் வந்து வேதத்திலே இல்லை. ஆண்டவர் கல்வாரி சிலுவையில ஏறி மரிச்சு உயிர்த்து எழுந்து அங்க போய் உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. ஏன், எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சதுனால தான் அப்படி உட்காந்துட்டு இருக்கிறார்.
அப்போ இன்னைக்கு நான் எதை அறிந்து கொள்ள ஆரம்பிக்கணும்னா, எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அதை நான் அறிந்து கொள்ள தான் என் வாழ்க்கையில எல்லாம் நடக்க ஆரம்பிக்குது. பாருங்க, என்னுடைய ஜபமே இப்போ வித்தியாசமாயிருது. அப்போ நான் ஜபிக்கிறப்ப எதுக்காக ஜபிக்கிறேன்? ஓன்னு அழுறது கிடையாது, இல்லை பிரச்சனையை பார்த்து கவலைப்படுறது கிடையாது. ஏன்னா பிரச்சனைக்கு அப்புறமா ஒன்று இருக்குது பாருங்க, என்னது? அதான் பதில். என் வியாதிக்கு அப்புறமா என்னது இருக்குது? சுகம் இருக்குது. என் தரித்திரத்துக்கு அப்புறம் என்னது இருக்குது? செழிப்பு இருக்குது. நான் அதை தான் பார்க்குறேன். இப்போ தரித்திரம் இருக்குது, இப்போ வியாதி இருக்குது, இப்போ பிரச்சனை இருக்குது, ஆனால் நான் அதை பார்க்கல. ஏன் அது பார்க்கலன்னா, அது என்னுடையது கிடையாது. ஏன்னா இந்த தரித்திரத்தை கல்வாரி சிலுவையில் சுமந்துட்டார். இந்த கடன் பிரச்சனை, இந்த வியாதியை கல்வாரி சிலுவையில் இயேசு சுமந்து தீர்த்துட்டார். அவர் சுமந்து தீர்த்துட்டதுனால அது எங்க கிடையாது. அப்ப நான் என்ன பண்ண ஆரம்பிக்கிறேன், அதுல நான் முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிக்கிறேன். எனக்கு முடிந்தாயிற்று, நான் ஏற்கனவே வெற்றியில இருக்கிறேன், ஏற்கனவே செழிப்புல இருக்கிறேன் என்பதை நான் பார்க்க ஆரம்பிக்கிறேன். அப்போ இப்படிப்பட்ட மாற்றம், இப்படி மாத்தி யோசிக்கிறது எப்படி வருதுன்னா, எங்க 12:2 வர்ற மாதிரி என் மனசை நான் என்ன பண்ணா புதிதாக்க வேண்டும். இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் பவுலிங் எழுதுறார். அப்பனா என்னது, உலகத்தில் இருக்கிறவங்க மாதிரி சட்டை பேண்ட் போடுறதா, உலகத்தில் இருக்கிற மாதிரி முடி வெட்டுறதா, அதெல்லாம் இங்கே பேசல. முடி வெட்டுறதும் சட்டை பேண்ட் போடுறதும் இங்கே கிடையாது. நிறைய பேர் வெளிப்பிரகாரமாக பார்த்துக்கிறாங்க, கரெக்டாக சட்டை போடு, கரெக்டாக பேண்ட்டு போடு, கரெக்டாக முடியை வெட்டு, கரெக்டாக அதை பண்ணு, அதெல்லாம் கரெக்டாக பண்ணி வாழ்க்கை இன்னும் மோசமாக இருக்குது. அதெல்லாம் முக்கியமே கிடையாது. பாருங்கள், நீங்கள் முடியை நீளமாக வளர்த்துக்கோங்க, குட்டையாக வளர்த்துக்கோங்க, சட்டை போடுங்க, பேண்ட்டு போடுங்க, ஷார்ட்ஸ் போடுங்க, என்ன வேணா போடுங்க. மனம் புதிதாக வேண்டும். மனசு புதுசாகணும். மனசு புதுசாகனாதான் வாழ்க்கை புதுசாகும், வாழ்க்கை மாறும். நான் சொல்லிட்டேன், ஏற்கனவே கல்வாரி சொல்லி ஏசு எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டாருன்னு. அவர் செஞ்சு முடிச்சிட்டாரு, ஆனா என் மனசு ஏத்துக்கொள்ள மாட்டேங்குது. ஏன் ஏத்துக்கொள்ள மாட்டேங்குது? என் மனசு இன்னும் புதுசாகல. எதுக்கு என் மனசு புதுசாகல? ஆண்டவர் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார், அதை என் மனசு ஏத்துக்க மாட்டேங்குது. அப்ப நான் என்ன பண்ணணும்? திரும்ப திரும்ப இதை நான் கேட்டுட்டே இருக்கணும். டிவியில ஆட் எதுக்கு போடுறாங்க தெரியுமா? டிவியில ஆட் போடுறாங்களே, ஒரு வாட்டி போட்டு போக வேண்டியது தானே. ஒரு நியூஸ் வருது, இல்லை ஒரு ப்ரோக்ராம் வருனா, அந்த ப்ரோக்ராம் 20 நிமிஷம்னா ஆடுலேயே 10 நிமிஷம் போயிடும். அவன் ப்ரோக்ராம் 10 நிமிஷம் தான், அத்தனை வாட்டி ஆடு. இப்போதான் போட்டு போனான் இந்த பிஸ்கட்டு சாப்பிடுங்கன்னு, திருப்பி அந்த பிஸ்கட்டு அவன் அப்படியே பறந்துட்டு இருப்பானா, இந்த பிஸ்கட்டை போய் பிடிச்சானா சாப்பிட்டானா, அப்படியே அவனுக்கு ஸ்ட்ரென்த் வந்துருச்சான். கீழே விட போனானா பிஸ்கட்டை சாப்பிட்டானா எந்திரிச்சிட்டானா. எதுக்கு இத்தனை வாட்டி பிஸ்கட்டை பற்றி? ஏன் அப்படி திருப்பி திருப்பி போடுறானா? நீங்கள் ஏற்கனவே வேற பிஸ்கட் சாப்பிட்டுட்டு இருக்கிறீங்க. நாளைக்கு கடைக்கு போன உடனே உங்க மனசு டக்குன்னு சொன்னோண்ட, நேத்து பார்த்தோமே அந்த பிஸ்கட்டு, அதை வாங்குவோம், அவன் கீழே விழுந்தானே பிடிச்சானே சாப்பிடுவோம், அதை பார்ப்போம், அதை சாப்பிடுவோம். ஏன் திரும்ப திரும்ப உங்களுக்கு காட்டியிருக்காங்க, அதனாலதான் என்ன பண்றீங்க, கடைக்கு போனோன்னு அதை வாங்குறீங்க. இது மாதிரி என் மனசு ஏற்கனவே என்ன சொல்லுது? உனக்கு வியாதியா இருக்குது, உனக்கு தரித்திரம் பிடிச்சிருக்குது, உனக்கு கடன்ல இருக்கிற நீ உருப்பட மாட்டா வாழ்க்கையில, நீ எல்லாம் மேல வரும், உனக்கு என்ன படிப்பு இருக்குதா, உன தூக்கி விடுறதுக்கு யார் இருக்கா, உனக்கு குடும்பத்தில் யார் இருக்கா, இதே சொல்லுது என் மனசு. நானும் அதை ஏற்றுக்கிட்டேன், ஏன்னா அது உண்மை இல்லை, அதை நான் பார்க்குறேன். ஆனால் இப்போ நான் மாற்றி யோசிக்கணும், நான் மாற்றி யோசிக்க முடியவே இல்லை. ஏன் என்னால் மாற்றி யோசிக்க முடியல? என் சூழ்நிலை அப்படி இருக்குது, நான் உருவிடாதமாக இருக்கிறேன், தூக்கி விடுறதுக்கு யாரும் இல்லை, வியாதியாக இருக்குது, தரித்திரத்தில் இருக்குது, கடன் பிரச்சனை தான் நான் இருக்கேன், அதனால அதை பார்த்துட்டு இருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணணும்? மாற்றி சிந்திக்க ஆரம்பிக்கணும். எப்படி நான் மாற்றி சிந்திக்கிறது? இதை கேட்டுட்டே இருக்கணும், மனம் புதுசாகும். தேவன் எனக்கு செஞ்சு முடிச்சிட்டாரு. எப்படியோ வேதத்தை எடுத்து வாசிக்கணும், சீடியை போட்டு கேட்கணும், போட்டு 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 கேட்டு கேட்டு என் மனசை எப்படி பண்ணிடணும்னா, ஒரு தயார் நிலைக்கு கொண்டு வந்துடணும். எந்த தயார் நிலைக்கு? தேவன் எனக்காக எல்லாவற்றையும் செஞ்சு முடிச்சிட்டாரு, வியாதி எனக்கு வர முடியாது, தரித்திரம் எனக்கு வர முடியாது, தேவை எனக்கு வர முடியாது, நான் செழிப்பில் இருக்கிறேன், ஐஸ்வர்யத்தில் இருக்கிறேன், ஆரோக்கியத்தில் இருக்கிறேன். ஏன் இப்படி நான் இருக்கிறேன்னா, எனக்காக தேவன் எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். எல்லாரும் சொல்லுவோமா, எனக்காக தேவன் எல்லாவற்றையும் ஏற்கனவே செய்து முடித்து விட்டார். திருப்பி சொல்லுவோமா, தேவன் எனக்காக எல்லாவற்றையும் ஏற்கனவே செய்து முடித்து விட்டார். அப்போ இதை நான் நம்ப ஆரம்பிக்க வேண்டும். பாருங்க, புதிய ஏற்பாட்டில் நம்ம செய்ய வேண்டிய வேலையே ஒரே ஒரு வேலை, நம்பணும்.
விசுவாசிக்கிற வேலை ஒன்றே புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கு கொடுக்கப்பட்டது. வேற ஒன்று ஒரு சட்டம் எல்லாம் அதெல்லாம் கிடையவே கிடையாது. பாருங்க, விசுவாசிக்க வேண்டும். எதை விசுவாசிக்க வேண்டும்? தேவன் எனக்காக எல்லாவற்றையும் செஞ்சு முடிச்சிட்டாரு, எல்லாத்தையும் செஞ்சிட்டாரு. என் தரித்திர பிரச்சனை, கடன் பிரச்சனை, என் குடும்ப பிரச்சனை எல்லாத்தையும் எடுத்துட்டாரு. பிரச்சனை என்று ஒன்று எனக்கு கிடையவே கிடையாது. ஏன்? கல்வாரி சிலுவையில் செஞ்சு முடிச்சிட்டாரு. புதிய உடன்படிக்கையில் இயேசு கிறிஸ்து எல்லாத்தையும் நீக்கிட்டாரு, எனக்கு அந்த பிரச்சனை எல்லாம் கிடையாது. அப்ப ஏன் பிரச்சனை இருக்கு? ஏன் பிரச்சனை இருக்குன்னா, அந்த அறிவு எனக்கு இன்னும் வரல. எந்த அறிவு? எனக்காக தேவன் செய்து முடித்து விட்டார், இது எனக்கு இருக்கக்கூடாது, என் வாழ்க்கையில் இது இருக்கக்கூடாது அப்படின்றத நான் என்ன பண்ணல, ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்ப நான் அதை ஏற்றுக்கொள்ளும் போது என்ன ஆகுறது? அது என் வாழ்க்கையில வர ஆரம்பிக்குது. மனுஷன் வந்து 50-60 வயசு ஆன உடனே இன்னொரு 10 வருஷம் தான், 60 வயசுல இப்ப ரெடி ஆயிடுவாங்க போறதுக்கு. எங்க போக போறீங்க? எங்கேயும் போக முடியாது. ஆதாம் மனிதன் ஆண்டவர் உண்டாக்கி 500-600-700 வருஷம்லாம் வாழ்ந்தாங்க பாருங்க. அதுக்கப்புறம் வேதத்துல ஒரு ஆண்டவர் சொல்றாரு, மனிதனுடைய வாழ்க்கை 120, அது வந்து ஒரு 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 தீர்ப்பு, நியாய தீர்ப்பு மாதிரி பாருங்க. மனுஷன் பாவத்துல விழுந்துட்டான். ஆனா நிறைய பேர் அந்த 120 கூட தட்டுறது கிடையாது. 100 தட்டுறது அப்படியே எல்லாம் 100 தட்டினா இன்னும் இருக்கியா அப்படின்வாங்க. 70-80 இன்னும் இருக்கியா? ஏன் அப்படின்னா, மனுஷன் பாவத்துல உணர்ந்துட்டான். நியாய தீர்ப்பு படியே 120 பாவத்தின் படி. நிறைய பேர் 120 அப்புறமாவும் இருக்காங்க. ஏன் ஆனா வாழ்றது இல்லை மனுஷன்? வியாதி இல்லாம ஏன் அவனால வாழ்றது இல்லைன்னா, அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. நான் 120 வருஷம் இருக்க போறேன். நீங்க இருக்க போறீங்களா? நீங்களும் இருக்கணும். 120 வருஷம் என்னங்க பண்றது? என்ன பண்றா? நீங்க ஆசீர்வாதமா இருங்க, மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமா இருங்க. அப்ப நான் அதை யோசிக்கணும், அதை நான் ஏற்றுக்கொள்ளணும், அதை நான் நம்பணும், அதை நான் விசுவாசிக்கணும். ஒன்றை நான் விசுவாசிக்காவிட்டால் அதை நான் அடைய முடியாது. ஒன்றை நான் பார்க்காவிட்டால் அதை நான் அடைய முடியாது. மனுஷன்